நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாலும் வாக்காளர்கள் பணம் பெற்றாலும் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார். தேர்தல் நன்னடத்தை குறித்து அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதே போல வந்து டிஃபேஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, முனிசிபாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஈவன் பிரைவேட் வால்ஸில் கூட வால் ரைட்டிங்கோ இல்லை மேனர்ஸோ அனுமதி கிடையாது. ரூரல் ஏரியாஸில் வித் த கன்சென்ட் ஆஃப் த ஓனர் அவங்க வந்து எழுதிக்கலாம். அந்த கன்சென்ட் ஃபார்மோடு நம்மளுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா நம்ம பெர்மிஷன் கொடுக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நீலகிரி மாவட்டத்துக்கு 5 கம்பெனி துணை ராணுவ படையை அனுப்பி வைக்குமாறு கடிதம் அனுப்பியுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியா தெரிவித்தார். சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் போர்ஸ், அது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அவங்க எங்கிருந்து வேணாலும் வருவாங்க, யார் எந்த கம்பெனி வேணாலும் அவங்க கொடுக்கறது தான். நம்ம கேட்டிருக்கிறது 5 பிளஸ் நம்ம ஸ்ட்ரென்த் வந்து 1119 இருக்காங்க. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் லோக்கல் ஸ்ட்ரென்த் ஏஆர் ரெண்டையும் சேர்த்துனா 1240. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.